தொடர்ந்து ஈரோடு இடைத்தேர்தலில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் பணப்பட்டுவாடா தில்லுமுல்லுல ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் ஆணையம் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொடர் கோரிக்கை வைத்திருக்கிறோம். இன்னும் தேர்தல் ஆணையம் செவிசாய்க்கவில்லை. வருகின்ற நாட்களிலே, இன்னும் ஓரிரு நாட்கள் தான் தேர்தல் முடிவுக்கே இருக்கிறது, அதற்குள் உண்மை நிலை வெளிவர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணமாக இருக்கிறது, வாக்காளர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. தேர்தல் நியாயமாக நடைபெறும் நம்புறீங்களா சார்? இப்போ தேர்தல தேமுதிக நிறுத்தணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க, அதை எப்படி பாக்குறீங்க? ஏன் தேர்தலில் வந்து நீண்ட நாட்களாக திமுக கூட்டணி கட்சிகள் ஆட்படம் அதிகாரமடம் பரபரப்போடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு தவறான நடவடிக்கைகள் தேர்தல் ஆணையத்தினுடைய கோட்பாடுகளை தாண்டி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சிகள் சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் இதை வேடிக்கை பார்க்க கூடாது என்பதுதான் எங்களுடைய தொடர் கோரிக்கையாகவே இருக்கிறது. நேற்றைய தீர்ப்பு எப்படி பாக்குறீங்க சார்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புதுக்குடி செல்லும் சொல்லியிருக்காங்க, இடைக்கால போச்சலாக அவர் வந்து அந்த கோரிக்கை வந்து அது தமிழகத்தினுடைய முதன்மை கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1.5 கோடி தொண்டர்களை வழிநடத்தக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பை உச்சநீதிமன்றமே அதிகாரப்பூர்வமாக முன்னாள் முதல்வர் ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது. புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி ஆசியோடு அவருடைய பயணம் வெற்றி பயணமாக அமையும். ஓபிஎஸ் இபிஎஸ் அவர்களை இணைக்கக்கூடிய பணிகளில் பாஜக ஈடுபட்டது, அதை இப்போ கைவிடணும்னு நினைக்கிறீங்களா சார்? இல்லாட்டி தொடரணும்? தொடர்ந்து அதிமுக இன் பணிகள் மிக சிறப்பாக தொடர வேண்டும். அதன் அடிப்படையில் முதல் கட்டமாக ஈரோடு கிழக்கு தொகுதியில் வெல்லக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேண்டும். தொடர்ந்து ஈரோடு இடைத்தேர்தலில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் பணப்பட்டுவாடா தில்லுமுல்லுல ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் ஆணையம் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொடர் கோரிக்கை வைத்திருக்கிறோம். இன்னும் தேர்தல் ஆணையம் செவிசாய்க்கவில்லை. வருகின்ற நாட்களிலே, இன்னும் ஓரிரு நாட்கள் தான் தேர்தல் முடிவுக்கே இருக்கிறது, அதற்குள் உண்மை நிலை வெளிவர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணமாக இருக்கிறது, வாக்காளர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. தேர்தல் நியாயமாக நடைபெறும் நம்புறீங்களா சார்? இப்போ தேர்தலை வந்து தேமுதிக நிறுத்தணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க, அதை எப்படி பாக்குறீங்க? ஏன் தேர்தலில் வந்து நீண்ட நாட்களாக திமுக கூட்டணி கட்சிகள் ஆட்படம் அதிகாரமடம் பரபரப்போடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு தவறான நடவடிக்கைகள் தேர்தல் ஆணையத்தினுடைய கோட்பாடுகளை தாண்டி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சிகள் சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் இதை வேடிக்கை பார்க்க கூடாது என்பதுதான் எங்களுடைய தொடர் கோரிக்கையாகவே இருக்கிறது.